எல்லாருக்கும் வணக்கம். வேர்ல்டு பெஸ்ட் யூபர் சேனல் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் வந்து இந்த எம்ஐ பைக்கு இப்போ வந்து ரீசெண்டாக லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நல்ல சேல் ஆகிட்டுருக்கு. இந்த எலக்ட்ரிக் பைக் பார்த்திங்கன்னா இது வந்து அப்டு வந்து 60 கிலோமீட்டர், ஒன் டைம் சார்ஜ் போட்டோம்னா அப்டு 60 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்த பைக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 2200 ரியாலுக்கு வாங்கியிருக்காப்புல. இவர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ரெகுலராக சார்ஜ் போடுறது 3 டேஸ் ஒன்ஸ் தான் சார்ஜ் போடுறாரு. அப்டு 40 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக போவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இவர் ஆல்ட்ரேஷன் பண்ணது வந்து சீட்டை கொஞ்சம் இவராக வந்து அடிஷ்னலாக சீட்டு வச்சுருக்காரு. ஏன்னா ரொம்ப தூரம் நின்றுக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக. அந்தளவுக்கு இந்த வண்டி ஓட்டி பார்த்தாங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. அதே டயத்தில் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம அழகாக. கத்தாரில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவை மிச்சப்படுத்தணும்னா இந்தமாரி இ பைக் மூலமாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவை இங்கே கத்தாரில் நிறைய பேர் வந்து மிச்சப்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளே கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இம்மட்டுக்கும் அது வந்து உள்ளே கேர் பண்ணக்கூடாதுங்கிறதால வெளியிலேயே இதை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு எம்ஐ இ பைக்குங்க. இந்த இ பைக் வந்து கண்டிப்பாக வாங்கினா நம்ம கத்தாரில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸை கண்டிப்பாக நமக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு போர்ட்டபுள் ஸ்மார்ட் இ பைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.